வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடையும் முன்னர் தடுப்பூசி ஏற்றிக்கொள்ள வேண்டாம் என்று சுகாதார பிரிவினர் மக்களுக்கு மீண்டும் வலியுறுத்தல். இலங்கை டிஜிட்டல் சுற்றுலா பயணிகளின் மனதை கவரும் வகையில் மேம்படுத்தும் நோக்கில் நீண்டகால விசா முறைமையை அறிமுகப்படுத்தவும் பெரிய நிவாரணம் வழங்கவும் விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவினால் முன்வைப்போம். அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக விரைவில் கொழும்பில் இளைஞர்களின் போராட்டம் வெடிக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க எச்சரிக்கை. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இலங்கைக்கு இழக்கின்ற அபாயம் இல்லை என்று வெளிவிகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன திட்டவட்டம். கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் அடுத்த 3 வாரங்களுக்குள் புதிய பிசிஆர் ஆய்வகத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவிப்போம். ஆரம்ப சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதில் இலங்கை தொடர்ந்தும் அவதானம் செலுத்தும் என்று ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷன் பிளாண்டபிள்ளே உறுதி. கோவிட்-19 வைரஸின் திரிப்பான டெல்டா வைரஸ் தொடர்பான பரிசோதனைகள் நாடளாவிய ரீதியில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீ ஜெயவர்த்தன பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூற்று மருத்துவ பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சந்தீப் ஜீவந்தன தெரிவிப்போம். பொருளாதாரத்தில் பின்னடைவுகள் இருந்தாலும் சிறுவர்களின் எதிர்காலத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கும் என்று அமைச்சர் கேகலிய ரம்புக்குல உறுதி. 2022 கொரோனா இருக்காது, இந்த வருடத்தோடு இலங்கையில் கொரோனா முற்றாக கட்டுப்படுத்தப்படும் என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சூளுரை. இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளிலிருந்து பயணிகள் விமானங்கள் தமது நாட்டுக்குள் வருவதை தடை செய்யும் காலத்தை ஐக்கிய பிராட்சியம் ஜூலை 21 வரை நீடிப்போம். இலங்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட 31 கோவிட் தொற்று இறப்புகள் நேற்று பதிவாகியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசேல குணவர்த்தன தெரிவிப்போம். ஆர்ப்பாட்டம் செய்யும் அனைவரும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஆர்ப்பாட்டம் செய்ய விரும்பினால் தமக்கான ஆடைகளையும் எடுத்து வருமாறு அரசாங்கம் அறிவிப்போம். கோவிட் தொற்று நோய்களின் போது இலங்கை அரசாங்கம் மற்றும் தொழிற்சாலை உரிமையாளர்கள் ஆடை தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரிக்கை. மரண தண்டனை கைதியாக இருந்த பின்னர் பொது மன்னிப்பின்கள் விடுதலை செய்யப்பட்ட துமிந்த சில்வா நேற்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுடன் கலந்துரையாடல். குருநாகலை கண்டி வீதியின் கடுகஸ்தோட்டை சந்திக்கு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் கட்டுமான பணியில் உள்ள 5 மாடி வர்த்தக கட்டடம் ஒன்று திடீரென்று தாளடங்கியுள்ளதாக தெரிவிப்பு. கனரக வாகன சாரதிகளுக்கு அவசர அறிவித்தல். சட்டவிரோத போராட்டங்களில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்ட நபர்களை தடுத்து வைத்திருப்பது சுகாதார பிரிவின் அறிவுறுத்தலின் பேரில் மேற்கொள்ளப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவிப்பு. கொழும்பு பங்குச்சந்தையில் டிஜிட்டல் மயப்படுத்தலின் 2ஆம் கட்ட செயற்பாடுகள் ஆரம்பம். கொழும்பு மாவட்டத்தில் வெளிகட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உபயசேகரபுர கிராம சேவகர் பிரிவு தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. எரிபொருட்களின் விலை உயர்வுக்கான கூட்டுப் பொறுப்பை ஜனாதிபதி எடுத்து மூலம் உறுதிப்படுத்தியுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதயஹம்மன் பிள்ளை தெரிவிப்போம். எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் விபத்தினால் பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களுக்கான முதற்கட்ட நட்டீட்டினை வழங்கும் செயற்பாடுகள் தொடர்பான ஆலோசனைகளை கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அதிகாரிகளுக்கு வழங்கினார். இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு ராணுவ முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதியிடம் மகஜர் கையளிப்போம். இலங்கையில் கோவிட் கிருமி வித்தியாசமானது, அரசின் கொண்டாட்டங்களின் போது தொற்றாது, மக்களின் போராட்டங்களில் மாத்திரம் தொற்றும். மட்டக்களப்பு மாவட்டம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதேசன் சாடல்.
திருகோணமலை கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பிறந்த சிசு ஒன்றினை கொலை செய்து எறிந்த குற்றச்சாட்டின் பேரில் சிசுவின் தாயொருவர் நேற்று மாலை கைது. கொத்துவில் அருகம்பையிலிருந்து கடந்த 23ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை மீன்பிடிக்க சென்று காணாமல் போயிருந்த மீனவர்கள் 20 நாட்களின் பின்னர் கரை சேர்ந்தனர். ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கிணங்க நீர்கொழும்பு கொச்சிக்கடை நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 4 வழிப்பாதை அமைத்து அபிவிருத்தி செய்ய தீர்மானம். இலங்கை கடற்பரப்பின் எல்லைக்குள் அண்மையில் தீப்பற்றி எக்ஸ்பிரஸ் கப்பல் தொடர்பான விசாரணைகளின் தற்போதைய நிலை குறித்து நீதியமைச்சில் நடைபெற்ற மறு ஆய்வுக் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பங்கேற்போம். அடக்குமுறைகளை கையாண்டு அராஜக போக்கில் தொழிற்சங்க போராட்டங்களை அடக்க முடியாதென இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தெரிவிப்போம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவெட்டி பகுதியில் மனைவியை கணவன் கத்தியால் வெட்டி காயப்படுத்திய சம்பவம் பதிவு. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவுபெறுகின்றன. தொடர்ந்தும் விரிவான செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் செய்திகளோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.